குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இதற்காக பிரத்யேக ஏடிஎம் கார்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்காக விண்ணப்பித்தவர்களில் 1,60,000 குடும்ப தலைவிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமானோரின் வங்கி கணக்குகளுக்கு பணம் வரவு வைப்பதால் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் முன்னதாகவே பயனாளிகளின் வங்கி கணக்கில் 1,000 ரூபாய் வரவு வைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஏதோ ஒரு சீட்டு போடுவோமா, பிள்ளைய பெல்ல போடுவோம், இப்போ எடுத்துக்குவோம். நடுக்கூலி தொழில் பாக்குற எங்களுக்கு இது எவ்வளவோ பெனிஃபிட். யாரையும் வீட்டுக்கார இல்லைங்க, நான் பூ கட்டி தான் சாப்பிட்டு நான் இருக்கிறேன். வாடகை வீட்டில் விட்டு உட்காந்து இருக்கிறேன், வாடகை வீடு பூ கட்டி சாப்பிட்டு இருக்கிறேன். 1000 ரூபா வந்தது எனக்கு நல்லது தானே, நல்ல பண்ணுறேன். 1000 ரூபீஸ் வந்து எங்களுக்கு மந்த்லி சிலிண்டர் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பின்ன வந்துட்டு நிறையா பர்ச்சேசிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு, பரவாயில்ல. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரத்யேக ஏடிஎம் கார்டுகளை வழங்கி தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே ஏடிஎம் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு அதே கார்டில் பணம் வரவு வைக்கப்படும் என்றும், வங்கிக் கணக்கு இல்லாமல் புதியதாக கணக்கு ஆரம்பிப்பவர்களுக்கு பிரத்யேக ஏடிஎம் கார்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் வெள்ளியன்று நடைபெறும் விழாவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அண்ணா பிறந்தநாளில் தொடங்கப்படும் இந்த திட்டத்தையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா இல்லத்தில் உள்ள உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையை வழங்க உள்ளார்.